ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டான்லி. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று, இன்வாய்ஸ் ஒன்று டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சீரியல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் இங்கே டைப் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு ரேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ், ஓகேங்களா. இந்த மாதிரி டைப் பண்ணும்போது இந்த இடத்துல கார்னரில் பாருங்கள், எனக்கு சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இன்கேஸ் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னா, அந்த சீரியல் நம்பர் உங்களுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எப்படி நாம் ஒரு ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த ஆட்டோ ஜென்ரேஷன் சீரியல் நம்பர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், நான் இந்த செல்லில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ் டெலிட் பண்ணிவிட்டேன். உங்களுக்காக இதை நான் புதுசாக நான் போட்டு காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ட்ரிக், ஓகேங்களா. இதில் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒன் அப்படின்ற சீரியல் நம்பர் வரணும்னா, இது டாப்பில் இருக்கிற இதில் டேட்டா கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் அந்த ஒன் அந்த ரோல் இருக்கிற டேட்டா வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டேட்டா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகணும்னா ஒன்னுன்னு வரணும், ஓகேங்களா. அடுத்தது இந்த செல்லுக்கு வரும்போது இந்த ரோவோட டேட்டா, இந்த ரோவோட கரண்ட் ரோ டேட்டா இருந்தால் மட்டும்தான் எனக்கு இங்க நம்பர் வரணும், ஓகேங்களா. சோ இது ஈஸியா நீங்க பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா, இஃப் கண்டிஷன்ல அன்கெட் நீங்க போடணும், ஓகேங்களா. அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா, இதுல ரோ அப்படிங்கற ஒரு ஃபங்ஷன் ஒன்னு இருக்கு, ஓகேங்களா. ரோ பொறுத்த வரைக்கும் நீங்க ரோ கொடுத்துட்டு, இப்போ இதல பாருங்க, இந்த C8 இந்த ரெஃபரன்ஸ் நான் உள்ள பாஸ் பண்ணனும் வெச்சுக்கோங்களே. அப்ப இது எத்தனாவது ரோல இருக்குன்னு சொல்லிடும், ஓகேங்களா. இது பாருங்க 8th ரோல இருக்குங்களா, அதனால ரோ 8 னு வந்துருச்சு, ஓகேங்களா. ஆனா எனக்கு இங்க 1 தானா வரணும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ரோ -7 உங்களுக்கு 1 மாறிடும், ஓகேங்களா. அடுத்து இதை நான் கீழே டிராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், எனக்கு 2 மாறிடுச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் நான் கீழே டிராக் பண்ணேன்னா 3 ஆகிடும். என்ன ரீசன்னா, இப்போ இந்த ரோ எடுத்துக்கும் இதை நமக்கு செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணி 1 by 1 1 2 3 வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, அங்கே டேட்டா இருந்தால் தான் வரணும், இல்லைனா வரக்கூடாது, ஓகேங்களா. அதுதான் இங்கே ட்ரிக்கே, ஓகேங்களா. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இஃப் கண்டிஷன் ஒன்று போடுறேன். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் அண்டு போட்டுக்கிறேன். என்னென்னா, ப்ரீவியஸ் ரோல் இருக்கிற அந்த பர்டிகுலர் செல்ல டேட்டா கண்டிப்பாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு நல், ஓகேங்களா. நாட் ஈக்குவல் டு நல்னா ஏதாவது அங்கே இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. அதே மாதிரி கரண்ட் ரோ என்னவோ அந்த ரோலையும் கண்டிப்பாக டேட்டா இருக்கணும், ஓகேங்களா. இது நாட் ஈக்குவல் டு நல்னு நான் கொடுத்துக்கிட்டேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஒரு காமா போட்டுக்கிறேன், அந்த ரோ ஃபார்முலா போட்டுக்கிறேன், ரோ ஆஃப், ஓகேங்களா. ரோ ஆஃப் இந்த C8 நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த C8 எடுத்தால் நமக்கு ரோ 8 வருங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், -7 போட்டுக்கிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 1 டிஸ்பிளே ஆகிடும், ஓகேங்களா. இன்கேஸ் அங்கே டேட்டா எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு கமா வரும். அந்த கமாக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 2 சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் நான் போட்டுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, அங்கே டேட்டா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எம்டியாக வந்துடும், பார்த்தீங்களா. எம்டியாக வந்துருச்சுங்களா. இப்போ நான் இங்கே ஒரு டேட்டா டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேம் அப்படின்றது டைப் பண்ணுறேன், வந்துருச்சுங்களா. இந்த ஃபார்முலா அப்படியே நான் கீழே ட்ராக் பண்ணுறேன், ஓகேங்களா. இதில் 15 ஐட்டம்ஸ் இருக்குது, 15 ஐட்டம் நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த செல்லுக்கு வரும்போது இந்த செல்லும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இதில் பாருங்கள், கீழே செகண்ட் அதோட ஒரிஜினல் செல்லில் பாருங்கள் வேல்யூ இல்லை. அப்போ இங்கே நான் வந்து வேறு ஏதாவது ஒன்று பிரிண்டர்னு டைப் பண்ணு வச்சுக்கோங்களேன். பிரிண்டர் டைப் பண்ணனா எனக்கு பாருங்க, ப்ரீவியஸ் செல்லும் எனக்கு இருக்கு, கரண்ட் செல்லும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ 2 அப்படின்ற வேல்யூ எனக்கு இங்கே வந்துடும், ஓகேங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணுறதுனால இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வரும்போது பிரிண்டர் இருக்குது, ஆனால் கீழே இருக்கிற செல்ல கண்டென்ட் இல்லை, அதனால உங்களுக்கு நம்பர்ஸ் எதுவும் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே நம்ம வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துடும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பென் ட்ரைவ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஸோ சிம்பிள் ஃபார்முலா. இன்னும் சிம்பிளாக பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இங்கே நான் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. நான் ரோன் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கரண்ட் ரோ, இந்த பென் ட்ரைவ்ன்றது, இது பென் ட்ரைவ் அப்படின்ற இந்த செல் எந்த ரோல் இருக்குன்னு பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்களா. 11th ரோல் இருக்குங்களா. இப்போ 11னா நமக்கு இங்கே 11 வரக்கூடாது, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 3 வரணுங்களா. ஆக்சுவலி இந்த செல் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 9 இருக்குது. அதே மாதிரி இந்த செல் எங்கே இருக்குது பாருங்கள், 8 இருக்குது. அப்போ இங்கே 8 இருக்குன்னா இந்த இடத்துல வரும்போது நமக்கு 1 வரணும். அப்போ -7 நீங்கள் கொடுத்தா வருங்களா. அதே மாதிரி நீங்கள் 11 - 7 கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகுது, 4 வந்துடுது, ஓகேங்களா. இந்த 4 ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிற செல்லில் எனக்கு வந்து 7 மைனஸ் பண்ணும்போது எனக்கு 4 வந்துருச்சு, ஓகேங்களா. ஆக்சுவலி எனக்கு என்ன ஆகணும், எனக்கு இங்கே 3 வரணும், கரெக்டுங்களா. அப்போ 3 வரதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே 11 பதிலாக, C11 பதிலாக அதுக்கு மேலே இருக்கிற செல்லை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக 3 வந்துருது, ஓகேங்களா. இது ஒரு சின்ன ட்ரிக், சரிங்களா. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள், இந்த கண்டிஷன் ஜஸ்ட் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல நான் பேஸ் பண்ணுற அந்த கண்டிஷனை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷனில் C10 not equal to 11. C10 என்ன அர்த்தம்,
இந்த இடத்துல பிரிண்டர் டைப் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு நல், அங்கே கண்டிப்பாக ஏதாவது டைப் பண்ணி இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி சி 11ங்கிறது என்னது, இந்த பென் டிரைவ். ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக டைப்பாக இருந்தால் தான் என்ன ஆகணும், இங்கே வரணும். இன்கேஸ் இங்கே டைப் ஆகலைன்னா இது மட்டும் தானே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வரக்கூடாது ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுமே டைப்பாக இருந்தால் மட்டும்தான் இங்கே 3 வரணும் சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே டைப்பாக இருந்ததுன்னா அந்த சி 10ங்கிறது இங்கே இருக்குது, சி 10-7னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 3 வந்துடும். இன்கேஸ் இங்கே பென் டிரைவ் நீங்கள் டைப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அப்போ எதுவுமே இல்லாத நல் வந்து உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.